ஹசீனா நினைத்தது போலே அவள் போன் வாங்கிவிட்டாள். சிரித்து காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அன்பன் முனவரோட கழிச்சனா பாப்பாவை கஷ்டப்படுத்தி ஒரு போனை வாங்கிறது கண்டு நின்றோட லெட்டரை கையில் நினைச்சி இது நல்லமா இது நல்லமா இது நீ ஒன்று மட்டுமில்லை இந்த குடும்பத்தையே ஏமாத்துறேன் படிக்கிற படிக்கிறோன்னு சொல்லி பாப்பா கிட்ட காசை வாங்கி வாங்கி பிறகு எண்ணத்துக்கு எல்லாமே செலவழிச்சுக்கிட்டேன் நீ கொஞ்சம் மாறணும் இந்த குடும்பத்தை நீ நினைக்கும் ஒன்று நல்லதுக்கு சொல்கிறேன் நான் உங்கள் நான் உன் கூட பிறந்த யோசிச்சு பாரு பாப்பா கிட்ட காசை வாங்கி போனை வாங்கி என்ன அப்படி கதைச்சிக்கிருக்கேன் இப்படி கதைக்கிறது ஹாரம் இல்லையா ஒரு அருமையை ஆடலை அவர் கதைக்கிறது பேசுறது இது ஹாரம் இல்லையா அண்ணன் கூட பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய நீ எவருடைய போன கதைச்சிக்கிருக்கியே அது முறை தவறு முறைகளை கதைச்சிக்கிருக்கிய தங்கச்சி ஒழுங்கா படித்தமா வீட்டுக்கு வந்தமா ஒழுங்கா இருந்தமா நினைப்பாரு என்று சொல்லிவிட்டு அன்பர் அப்பிடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். இந்த வீட்டில் தனக்கு சுதந்திரம் இல்லை, இந்த வீட்டில் நமக்கு சந்தோஷம் இல்லை என்று நினைத்தால் என்னவோ இந்த குடும்பத்தையும் தன் சகோதரனையும் தந்தையையும் வெறுக்க தொடங்கினாள் ஹசீனா. எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை, பேசாம சாகிறதுமே என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். கடற்கரைக்கு சென்று ஆதம் வீடு வந்து கொண்டிருந்தவர் வடமை போலி அந்த சாய்மனையில் அமர்ந்து கொடுத்தார். ஹசீனா, ஹசீனு, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கடாமல் மீஞ்சிக்க வர ஒரு அப்பா இருக்கி, கொஞ்சம் தண்ணி தான். அந்த அழைப்புக்கு ஹசீனா வரவில்லை. மகள், அப்பா எங்க வீட்டு புள்ள? அந்த அழைப்புக்கு ஹசீனா வரவில்லை. அன்பர் தான் தண்ணீர் குழையோடு வந்திருக்கிறான். எங்க கூட அவன் தங்கச்சி இந்த மீன் வச்சுட்டு போய் வரலையா? அன்பர் இதுவும் பேசவில்லை. நான் கதைக்கேன், நீ எதுவும் பேசாம இருக்காய். பாப்பா தண்ணி தண்ணி அடிக்கிட்டுன்னு தங்கச்சேங்கடா, தண்ணியை குடிங்க பாப்பா, தாகமா இருப்பீங்க, தவிச்சு வந்திருப்பீங்க. என்ன என்ன பேக்காடுறியா? கூப்பிடாவள எங்கோட தங்கச்சி? பாப்பா நாம தோத்து பீத்தோம் பாப்பா, நாம தோத்து பீத்தோம் பாப்பா. படிச்சு படிச்சு சொன்னே கேட்டிக்கலாம், படிச்சு படிச்சு சொன்னே கேட்டிக்கலாம். அன்பர் அழுது அழுது சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆதம் ஏதையோ சோகத்தை உருவாக்கியவரை போலே, என்னடா என்னடா நீ சொல்றாய் சொல்ல, ஏற்கனவே நினைச்சுக்க வேற ஊது, நீ வேற ஊசியில போக்காட்டாம கூட கதை சொல்லி. நம்மளை எல்லாம் தங்கச்சி ஏமாத்திட்ட, ஹசீனா ஏமாத்திட்ட, இந்த ஊருக்குள்ளே என்னால இனி தலை காட்ட இயல, உங்களால இனி தலை காட்ட இயல. பாப்பா பாப்பா தங்கச்சி
தங்கச்சி, அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு பொடியனோட நம்மளை எல்லாம் முடிச்சு ஓடிட்டோம். தங்கச்சி தங்கச்சி நிமிஷம் கொடுத்து வளர்த்தனை உள்ள வச்சு வளர்த்தீங்களே, நம்மளை எல்லாம் மறந்து ஓடிட்டாங்கப்பா. இன்னைக்கு ஊருக்குள்ள தங்க வைக்காங்க, இன்னைக்கு ஊருக்குள்ள தங்க வைக்காங்க. உன் தங்கச்சி யூனிவர்சிட்டி படிக்கிறவனோட ஓடிட்டாளாமடா, உன் தங்கச்சி ஓடிட்டாளாமடா என்று எல்லாரும் கேட்க என் காதுக்கு ஆணி அடிக்கிற மாதிரி என்னால தலை கட்டீங்க பாப்பா. ஊரெல்லாம் கதைக்குது சொன்னே பாப்பா. இதுவும் பேசாமல் ஆதம் அப்படியே உறைந்து விட்டார். தன் நெஞ்சில் ஏற்கனவே பலபலத்த அந்த காயம் அதிகரித்ததோ என்னவோ எதையும் பேசாமல் மௌனமானார். போன் வாங்கி கொடுக்காதீங்க, இவளுக்கு செல்ல கொடுக்காதீங்க என்று சொன்னே கேட்டீங்களா பாப்பா? உமா இல்லாத உள்ள உமா இல்லாத உள்ள அவளை செல்லமா அவளை கொண்டா என்று சொல்லுவீங்களே. எனக்கு எத்தனை நாள் அடிச்சிருக்கீங்க தங்கச்சிக்கு? ஒரு நாளில் அடிச்சிருக்கீங்களா பாப்பா? எதுக்கு வாங்கி தராட்டியும் அவளுக்கு வண்ட வண்டமா சட்டை வாங்கி கொடுப்பீங்களே, நான் சாப்பிடாட்டியும் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களே. வல்லாம வளர்ந்த பொம்பளை புள்ளடா, நமக்கு நாளைக்கு தண்ணி ஊத்துற புள்ளடா, படிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? எவனையோ பெருசா நினைச்சு ஓடிட்டார். ஒரு நாள் நான் யோசிக்கிறப்பா எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு ஓடிட்டாள். சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை கேட்கின்ற நிலைமையிலே ஆதம் இல்லை, கைகளை அசைத்து அன்பரை போகச் சொல்கின்றார். அன்பரால் என்ன செய்ய முடியும்? அவரை விட்டு நகர்ந்து விட்டான். காலம் செய்கிறது. ஆரம்பிப்படித்தான் படுத்த படுக்கையிலேயே கிடக்கின்றார். உயிருக்குயிராக வளர்த்த மகளை பிரிந்த கவலை அவருக்கு. இந்த பறவை திசை மாறியது ஏன்? அவள் கேட்ட அத்தனையும் செய்து கொடுத்து அவள் விருப்பப்படி வளர்த்தெடுத்தாலும் எதற்காக தன் பெற்றோரையும் சகோதரையும் மறந்து அவள் சென்றாள் என்று ஏற்றவனுக்கு எந்த குறைவேற்போ என்று ஏங்கினார் என்னவோ அந்த ஏக்கத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த கவலைகளை போக்குவதற்காக ஆதத்திற்கு எவ்வளவோ சொன்னான், என்னென்னவோ சொல்லி பார்த்தான். ஆனால் சற்று விழுந்து பேசுவதாக இல்லை, சற்று விழுந்து பேசுவதாக இல்லை. ஆனால் அந்த வீட்டில் ஒரு சோகம் குடிகொண்டது. உண்ணுவதும் உறங்குவதும் அது நினைத்த நேரத்தில் தான் நடக்கிறது. இதையோ ஒரு கஞ்சியை கஞ்சி கொண்டு கொடுக்க முற்படுங்க. இதையாச்சும் குடிங்க பாப்பா, இதையாச்சும் குடிங்க. நம்மளை எல்லாம் விட்டுட்டு அவன் ஓடிட்டான். அது அப்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு தங்கச்சி ஓடிட்டான். அதை நினைச்சு என்னப்பா வர போகுது? இந்த குடிங்க, நீங்க பசியோட கிடக்குறீங்க, என்னால தாங்க இல்லைங்க பாப்பா. நீங்களே என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேண்டா, எனக்கு யாரோப்பா இருக்கா? இந்த கஞ்சியாச்சும் குடிக்கும் பாப்பா, கஞ்சியாச்சும் குடிக்க. எங்களுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பீங்க, எங்களை வளர்க்கறதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. இங்க பாருங்க,
நான் நிக்க பாப்பா அவதான் அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஓடிச்ச நான் ஓட மாட்டேன் பாப்பா அந்த ஆளா நமக்கு பாதுகாப்பு தரணும் இந்த கஞ்சி குடிக்குவா தன் தந்தைக்கு அந்த ஆதாரத்தை ஊட்டிக்கொண்டிருக்கின்றான் நெஞ்சடைத்த வலி ஒரு புறம் கண் விடித்த வலி ஒரு புறம் இரண்டுக்கும் இடையிலே இதயம் துடிக்க எந்த பேச்சும் இல்லாமல் மூச்சு தடுமாறிய நிலையிலே ஆதம் இப்படித்தான் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றான்.